அனைவருக்கும் வணக்கம். தங்க காசுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அதாவது அக்பருடைய ஆட்சியில் அவர் வந்து மக்களுடைய குறைகளை கேட்டு அறிகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் நாடுபுறம் பரவுகிறது. அப்பொழுது அந்த நகரத்தில் ஒரு வயசான மூதாட்டி இருக்கிறாள். அவள் வந்து ஒரு அதாவது அந்த நாட்டில் ஒரு பிரபலமான ஒருத்தர்னு வச்சுக்கலாம், இல்லை அந்த சமூகத்தில் ரொம்ப தாராள குணமுடையதுமே, இல்லாட்டி நல்ல பிரபு. பிரபுன்னா யார்? பணக்காரன்னு நம்ம சொல்வோம். அந்த வகையில் அந்த ஒரு பெரிய மனுஷன் என்னை ஏமாற்றிட்டான், இதை எப்படியாவது ராஜாவுடைய காதுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்போ நினைக்கிற போதே இவன் என்ன பண்ணுறா, ஆனால் நம்ம அங்கே போனால் அரசவைக்குள்ளே நம்மளை விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த மூதாட்டிக்கு இருக்கிறது. ஆனாலும் போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு மறுநாள் இவன் என்ன பண்ணுறா, அந்த அரசபை கூடும்பொழுதும் அங்கே செல்கிறாள். காவலர்கள் முதல்ல விடலை, அப்புறம் இல்லை நான் ராஜாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது சரி அப்படின்னு சொல்லி அந்த காவலர்கள் இந்த மூதாட்டியை அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சின்னு போனவுடனே அக்பர் வந்து இந்த மூதாட்டியை பார்க்குறான். ஒரு வயதான ஒரு மூதாட்டி. அதனால் அம்மா நீ உட்காரு அப்படின்னு சொன்னவுடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ராஜா கேட்குறான். அப்போ இந்த மூதாட்டி வந்து சொல்கிறா, அரசே நான் வந்து ஒரு யாத்திரை போகணும், பத்ரிநாத் யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் முன்னாடி முடிவு பண்ணினேன். அந்த யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய உடைமைகளெல்லாம் யார்கிட்டையாவது கொடுத்து பத்திரமாக வைக்க சொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் அந்த உடைமைகளெல்லாம் கொஞ்சம் பொற்காசுகளாகவும் மாற்றி அதை ஒரு பையில் போட்டு அந்த பையை அழகாக இருக்கமாக ஒரு வாயை கட்டி வச்சேன். அப்புறமும் அந்த பை மேலே என்ன பண்ணினேன்னா மெழுகுவர்த்தியை நன்றாக உருக்கி சீல் மாறி வச்சேன். அப்படியும் என்னுடைய கையில் ஒரு புறா மோதிரம் இருந்தது, அந்த மோதிரத்தையும் உருக்கி நல்லா தெரிகிற மாதிரி சீல் மாதிரி வச்சேன். இதெல்லாம் நான் என்ன பண்ணினேன், யார்கிட்டயா கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற போது ஒரு பிரபு வந்து இந்த சமுதாயத்தில் ரொம்ப அந்தஸ்தோடு ஒருவர், அவரை போய் நான் பார்த்தேன். அவரை நான் பார்க்குறப்ப தான் ஆனால் என் கூட யாருமே இல்லை. அவரை பார்த்துட்டு அப்போ அவரை சொன்னார், பின்னாடி ஒரு வீட்டோட பின்னாடி கூட்டின்னு போனார். கூட்டின்னு போய் ஒரு குழியை என்னையே தோண்ட சொன்னார். தோண்டிட்டு இந்த பையன் அதிலேயே போட்டுடுமா, மூடி மண்ணால் மூடிட்டு நீங்களே மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாத்திரை போய் திரும்பி வந்தவுடனே இந்த பையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அந்த பையன் அவர் வந்து கையால் கூட தொடலை. ஆகா, இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதன் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். போய் இப்போ நான் யாத்திரையை முடிந்து திரும்பி வந்தேன். திரும்பி வந்தேன்னா அவரை போய் பார்த்தேன். அவரை போய் பார்த்த உடனே அவரும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அந்த குழியிலேருந்து தோண்டி இந்த பையை எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்த உடனே நான் என்ன பண்ணேன், இந்த பையன் அப்படி குலுக்கி பார்த்தால் ஏன்னா பொற்காசுகள் இருக்கு இல்லையா, சத்தம் கேட்டது. ஆகா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ரொம்ப வந்தனம்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் அந்த பையன் நான் பிரித்து பார்க்குறேன். அரசே நான் என்ன சொல்லுவேன், அதில் பொற்காசுகள் அதில் இல்லை, செப்புக்காசுகளாக அதில் இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். பையை அதாவது அந்த சுருக்கு அந்த பையை இப்படி சுருக்கி மாட்டியிருக்கா, அதையும் பிரிக்காமல் இந்த சீலையும் எடுக்காமல் இந்த காசுகள் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல பிரபு. ஒரு வயதான மூதாட்டி நான், அவரை ரொம்ப நம்பி கொடுத்தேன், அவர் என்னை இப்படி ஏமாற்றுவார்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நான் ரொம்ப ஏழ்மையானவள் அப்படின்னு சொன்னவுடனே அரசர் சொல்கிறார், இங்கே எல்லாருமே ஒரு இந்த நீதிக்கு முன் சமம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அரசருக்கு இந்த மூதாட்டி ஒரு வேளை போய் சொல்கிறாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வருகிறது. ஆனால் சரி அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவர் மூதாட்டி சொல்கிற சத்தியமாக சொல்கிறேன் அரசே, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறார், பீர்பாலை பார்க்குறார். பார்த்த உடனே பீர்பால் சொல்கிறார், நிச்சயமாக இந்த வழக்கை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூதாட்டிக்கிட்ட வந்து அந்த பையன் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து இவர் வாங்குறார். வாங்கின உடனே அந்த பையன் அப்படியே பிரித்து பார்க்குறார். சரி அரசத்தை நான் இதை போய் ரெண்டு நாளில் இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையோட இவர் போயிடுறார். அவர்கிட்ட கொடுத்த உடனே ராஜாவுக்கு தான் தெரியுமே, அக்பருக்கு தான், பீர்பால்கிட்ட கொடுத்தா அந்த பிரச்சனை முடிஞ்சதுங்கிற மாதிரி அவரும் நிம்மதியோடு இருக்கார். இந்த மூதாட்டி வீட்டுக்கு போயிடுறார். இவர் வந்து என்ன பண்ணுறார், தன்னுடைய வீட்டுக்கு வரார். வந்த உடனே அந்த பையை திருப்பி திருப்பி பார்க்குறார். பார்த்த உடனே பீர்பால் பார்த்த உடனே அவருக்கு ஒரு யோஜனை தோன்றுகிறது. அதுபடியே அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய ஒரு துணியை பட்டு துணியை எடுக்கிறார். எடுத்த உடனே கத்திரிக்கோளால் அழகாக அதை கிழிக்கிறாரு. கிழித்த உடனே தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே இந்த மாதிரி நம்மளுடைய இடத்துல நல்லா தைக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு இவர் கேட்குறார். கேட்ட உடனே ஆமாம் பிரபு இருக்கார்
ரொம்ப நல்லா அவர் வந்து செய்வார் அப்படின்னு சொன்னோடனே இந்த துணியை கொடுத்து நீ போய் அவரிடம் தைத்து வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லி பீர்பால் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்றான். கொடுத்த உடனே இவனும் அங்கே கொண்டு போய் கொடுக்குறான். மறுநாள் அந்த தேயக்காரன் என்ன பண்ணுறான், அழகாக தைச்சு கொண்டு வந்து இப்போ பீர்பால்கிட்ட கொடுக்குறார். பீர்பால் அதை திரும்பி திரும்பி பார்க்குறார், அவர் கிழிச்ச இடமே அதில் தெரியல. அப்போது பீர்பால் வந்து என்ன கேட்குறார் அப்படின்னா, அந்த தேயக்காரன்ட்ட இவனை நான் உடனே பார்க்கணுமே அப்படின்னு தன்னுடைய வேலைக்காரன்ட்ட சொல்கிறான். சரி பிரபு, நான் அழைத்து கொண்டு போகிறேன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான், இவரை இங்கே அழிச்சின்னு போகிறான். அழிச்சின்னு போனவுடனே அந்த தேயக்காரனுக்கு இவனை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம், பிரபு கூட்டம் அமிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்கிறார். இல்லை இல்லை, நீ செய்த வேலையை பாராட்டணுங்கிறதுக்காக தான் நானே உன்னை பார்க்க வந்தேன், இந்தா ஒரு காசு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த காசை கொடுக்குறேன். கொடுத்தவொடனே இவன் மீதி சில்லறையங்கள் இல்லை இல்லை நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒரு தகவல் மட்டும் வேணும் அப்படின்னு இவர் கேட்குறார். என்ன பிரபு அப்படின்னு கேட்குற போத, நீ வந்து ஏதாவது இப்போ வந்து யாராவது உங்ககிட்ட தைக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா, இந்த மாதிரி ஏதாவது தைச்சு கொடுத்தியா அப்படின்னு கேட்குற போத, ஆம் சில நாட்களுக்கு முன்பு அவருடைய பேரை சொல்லி அவங்க வந்து கொடுத்தாங்க, நான் தான் தைச்சு கொடுத்தேன் அப்படின்னு இவர் சொன்ன உடனே பீர்பாலுக்கு ஒரு ஐடியா அவருக்கு ஒரு கிடச்சிருச்சு. ஓ அப்படிங்கிற மாதிரி மனசில் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, மறுநாளே அரசவைக்கு செல்கிறார். அந்த இந்த மூதாட்டியை ஏமாற்றினான் இல்லையா, அவனையும் அழிச்சுட்டு இந்த மூதாட்டியும் அரசவைக்கு வர சொல்கிறான். அரசவைக்கு வர சொன்னவுடனே அக்பர்கிட்ட இவர் சொல்கிறார், அந்த தேயக்காரன்ட்ட சொல்கிறான், வந்து ரொம்ப அழகாக அவன் தைச்சு கொடுத்தான் இந்த மாதிரிங்கிற கதையை அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அப்போது அந்த அந்த மூதாட்டி கொடுத்த அந்த பிரபுக்கிட்ட அவன் அந்த அந்த ஆள்கிட்ட இவன் கேட்குறான், உண்மையை சொல்லிடு, நீ தான் வந்து இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், இல்லை இல்லை நான் இது மாதிரி வேலையை நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்போ வந்து பீர்பால் சொல்கிறார், இந்த பாரு நான் இதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்ன செஞ்சேங்கிறத அப்போ அந்த தேக்காரன் இருக்கா இல்லையா அவனே சொல்லிடுறான், இவர் தான் வந்து கொடுத்தாருன்னு. அப்போது அப்போ தான் வந்து இவனுக்கு, ஆஹா நம்ம வசமாக மாட்டின்ட்டோம், நம்ம சொன்ன பொய்யாலே வந்து இப்படி மாட்டின்ட்டோமே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறான். அப்போது வந்து அவர் சொல்கிறார், அரசர் சொல்கிறார், அவள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற ஒரு மூதாட்டி உன்னை நம்பி உன்னை செஞ்சுட்டு போனால் நீ இப்படி தான் செய்வியா அப்படின்னு சொல்லி உடனே காவலர்களை கூப்பிட்டு அந்த அரசவையிலேருந்து அவனுக்கு அவனை தள்ளி விட்டுட்டு ஒரு தண்டையும் வந்து அவருக்கு கொடுக்குறார். அதாவது நான் நிறைய கதைகள் நான் படிக்கும் பொழுது இந்த அக்பர் பீர்பால் நமக்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது, புராண கதைகள் இருக்குது, இதிகாசங்கள் இருக்குது, தெனாலிராமன் கதைகள் நிறைய கதைகள். ஆனால் கோர்வையாக இந்த கதைகளை நான் படிக்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தது. அதாவது ஒரு நீதி அப்படின்னு சொல்கிற போது நம்மளோடல என்ன சொல்லுவோம், ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான் நம்முடைய நீதிகளாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. இவன் அவ்வளோ பெரிய ஆள், ஆனால் ஒரு மூதாட்டியை ஏமாற்றணும்னு நினச்சான் இல்லையா, அந்த நினைவே இவனை வந்து அந்த தண்டனைக்கு உட்படுத்தி விட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்திருக்கிறது. நேயர்களே, இதையும் ரொம்ப ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை நாளை இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.